வணக்கம். பட்டணம் வில்லேஜ் ஃபுட் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா. 150 கிராம் அளவுக்கு சன்னா எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சது 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு மசித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வேக வச்ச சன்னா எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 1 பட்டை 1 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போது சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 குட்டி குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வதக்கி விடலாம். இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம். இப்போ லேசாக இது வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடலாம். இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற சன்னாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சன்னாவை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நான் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பரான சன்னா மசாலா தயாராகிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு மசித்ததை இதில் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சோளா பூரி பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த சன்னா மசாலா பண்ணினேன். ரொம்ப சுவையான இந்த சன்னா மசாலா எப்படி இருந்ததுன்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.